சரி, மந்திரத்துங்களை நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். சொல்கிற மந்திரத்துங்களை ஏற்கனவே நான் பதிவுகளில் போட்டிருக்கிற மந்திரம் தான் இந்த மந்திரம் எல்லாமே. இந்த மந்திரத்துங்களை வந்து மாந்திரிக இலவச பயிற்சின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து இந்த மந்திரத்துங்களை ஏன் சொல்ல கேட்டிங்களா, இதிலிருந்து நீங்கள் அடிப்படையாக நீங்கள் ஏறி போங்க மேலுக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக வேலை செய்தாகும். சரிங்க, முதல் மந்திரமாக சொல்வது வாழை பரமேஸ்வரி. அதாவது கேட்டிங்கனாக்கா, வாழணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாழையினுடைய முழு என்ன சொல்லுவாங்க, முழுமையான அவங்களுடைய கடைக்கண் பார்வை இருந்தாவே போதும், வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு இதுவே இல்லை. திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கி இல்லாதவங்க, குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாதவங்களுக்கு, வாழ்க்கையில் பல துன்பங்களை வந்து சந்தித்து அந்த துன்பத்தில் மீள முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வாழை பரமேஸ்வரி மிகப்பெரிய வந்து ஒரு உதவியே இருக்காங்க, தாராளமாக இருக்காங்க. ஏன்னா நிம்மதியில் நானே போய் இருந்திருக்கேன். ஒரு டைமில் நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி போயிட்டு வந்து இந்த கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்த கோயிலுங்கள் வந்து சாமியில் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்லபடியாக நடக்கின்றதுக்காக பல கோயில் ஏறி இறங்கிறது இப்போ என்னால் போக முடியறதில்ல. இந்த வாழை பரமேஸ்வனுடைய மந்திரத்தை நீங்கள் வந்து அந்த கோயில் தான் போய் சொல்லணும்னு கிடையாது, அந்த வாழை பரமேஸ்வனுடைய ஒரு புகைப்படத்தை நீங்கள் எதிர்க்க வச்சுக்கிட்டு தாராளமாக சொல்லலாம். வாழை என்பது வந்து வாழ வைக்கிறதுக்காகவும், தானே அழிஞ்சாலும் பரவாயில்ல, தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறதுலேருந்து மன உறுதியாகவும், அவங்களுக்காக வந்து மிகப்பெரிய வந்து நன்மைகளை செய்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய அந்த வாழை பரமேஸ்வரனுடைய மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வராகி வந்து எப்பேற்பட்டவங்களையும் அழிக்கிறவங்க வாழை பரமேஸ்வரி வந்து கேட்டிங்களேனாக்கா, எப்பேற்பட்டவங்களையும் காக்கிறவங்க, கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் இருகரங்களை நீட்டி வான்னு சொல்லி அவங்க காப்பாற்றுறதுல நம்பர் ஒன். சரி, அந்த வாழை பரமேஸ்வரனுடைய மந்திரத்தை சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கங்க. பொறுமையாக சொல்கிறேன், கொஞ்சம் வேகமாக வந்தாலும் தவறி வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செஞ்சிங்க சரிங்களா. சந்தோஷ வாழையை பாராமல் மனிதர் சாகுற ஏதேடி வாழை பெண்ணே, நகர தீஷ்டிப்பு ஆனதினால் ஈடு வானவகர நயமாச்சு, உகரமூச்சு சிரசாச்சு இதை உற்றுப்பாரடி வாழை பெண்ணே, வகரமானது ஓசையாச்சு அந்த மகரமானது கர்ப்பமாச்சு, சிகரமானது மாயையாச்சு இதை தெளிந்து பாரடி வாழை பெண்ணே, ஓமென்ற அச்சாரம் உண்டதற்கு உயிர்மை எழுத்தும் இருக்குதடி, நாம் இந்த எழுத்தை அறிந்து கொண்டோம் விளையாடிப்பாரடி வாழை பெண்ணே. இதை வந்து என்னால் வந்து சந்தோஷ வாழையை பாராமல் மனிதர் சாகிறது ஏதடி வாழை பெண்ணே இப்படி சொல்ல முடியும், எனக்கு சொல்லி சொல்லி பழக்காயிடுச்சு. இதில் வந்து குற்றம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து அதிகாலையில் சொல்லலாம், மாலை நேரத்தில் சொல்லலாம், இதுக்கு நேரம் காலமெல்லாம் கிடையவே கிடையாது. வாழை பரமேஸ்வரின்ற தாய்கிட்ட நீங்கள் தாராளமாக சொல்லி இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. செஞ்சிங்கெல்லாம் மிகப்பெரிய வந்து மாந்திரிக அதாவது ஞாபக மருதி இல்லைனாலும் ஞாபக மருதி நல்லபடியாக வரத்துக்கு ஆரம்பிக்கும், உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகளை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த மந்திரத்தை என்ன சொல்லணும் வந்து சொல்லியிருக்கா, சகல காரிய சித்தி மந்திரத்தை வந்து நம்ம சொல்கிறோம். சகல காரிய சித்தி அந்த மந்திரத்தை வந்து சொல்கிறதுனால நீங்கள் எடுக்கிற அந்த எந்த வேலையாக இருந்தாலும் எந்த வித விஷயம் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து வெற்றி பெறணும், சித்தியாகணுன்றதுக்காக சொல்கிற மாதிரிங்க எழுதி வச்சுங்க. ஓம் நமோ ஆரம்ப மதமோதித மாமா சர்வ சங்கடம் நிவாராய நிவாராய சிம்பட் சுவாக. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 108 ஒரு நாளைக்கு சொன்னாவே போதுமானது. மாந்திரிகத்துக்கு முக்கியமான மந்திரத்துங்களை தான் சொல்லிக்கிட்டு வரேன், இதை மட்டும் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்த மந்திரத்தை பார்ப்போம். இந்த மந்திரத்தை வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமல கமலாலயே பிரசித்த பிரசித்த ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியே வசி வசி நமக. இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னாவே போதும். மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்கிறதுனால தரித்திரங்கள் விளங்கி குடும்பத்தில் நிம்மதி நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும், சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும், வருமானம் பெருகும். வருமானம் பெருகணுனாக்கா பெட்டியை திறந்து வச்சுட்டோம்னாக்கா தானாக வந்து மந்திரத்தை சொல்லியிருந்தால் கொட்டாது, நம்ம தான் போய்ட்டு எல்லாமே செய்யணும். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா சொல்கிறதையும் நான் கொஞ்சம் கண்டிப்பாக சொல்கிறதா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்ட்டு உயிரூட்ட மந்திரம், அந்த உயிரூட்ட மந்திரத்தை மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்தவனை உயிரோடு ஆக்குறது அந்த காலத்தில் மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற மந்திரமாக இந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த மந்திரங்களுக்கு வந்து உயிர் ஊட்டலாம், எந்திரங்களுக்கு உயிர் ஊட்டுறதுக்காக செய்கிறது மந்திரம். இதெல்லாம் சொல்கிற மாதிரி கேட்டுங்க. மிருத்யுஞ்சாய ருத்ராய நீலகண்டாய சம்போக அமிர்தாய அமிர்தசாய சர்வய மகாதேவாய நம. 108 முறை சொன்னாவே போதுமானது. கொஞ்சம் பொறுமை கூட சொல்லிடுறேன், ஏன்னு கேட்டக்கா இதான் இங்கே சொல்கிறதுனால வேகம் சொல்லிட்டு நான் சொல்கிற பாருங்க. மிருத்யுஞ்சாய ருத்ராய நீலகண்டாய சம்பவ அமிர்தேசாய சர்வய மகாதேவாய நம. 108 முறை சொன்னாவே போதுமானது. அதிகாலையில் எழுந்திரிச்சு சொல்லுங்கள், மாலையில் சொல்லுங்கள்,
ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு சொல்லுங்கள், இல்லைனா ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தினுடைய புகைப்படமாக வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. எந்த தெய்வத்தை வணங்குறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம குலதெய்வத்தை வணங்கி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா குலத்தை காக்கும் தெய்வம் அவன் வந்து. குலதெய்வன்றது வந்து இப்போ வந்து எங்களுக்கு குலதெய்வம்பா, கருப்பணசாமிப்பா, எனக்கு முனீஸ்வரம்பா, எனக்கு வந்து காட்டியரிப்பா, எனக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா பாவாடக்காரி வாழ, எத்தனையோ பேர் குலதெய்வம் சொல்லிக்கிட்டு போனாலும் இந்த குலதெய்வம்லாம் எப்படி உருவாதுன்னு ஒரு எனக்கு ஒரு கதையே தெரியும். எனக்கு அந்த கதை எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இவங்களுடைய குலம் விலங்க உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் கிடையாது இவங்க. இவங்க குலம் விளங்குறதுக்கு காரணமாக இருந்தவங்க தான் இவங்கெல்லாம் வந்து தெய்வங்கள் எல்லாமே. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, 10 தலைமுறைக்கு முன்னாடி தாத்தா பேர் கேட்டாவோ, ஆயா பேர் கேட்டாவோ, முப்பாட்டம் பேர் கேட்டாவோ நம்மளால் சொல்ல தெரியாது. அதுக்கு முன்னாடி 100 தலைமுறைக்கு தாண்டி நம்ம வந்திருக்கிறோம். இப்போ 50 தலைமுறைக்கு 100 தலைமுறை தாண்டி வந்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்து குலதெய்வம் உங்களை எல்லாம் உங்கள் குலத்தை எல்லாம் உருவாக்குன அந்த தெய்வத்தினுடைய பேர் தான் குலதெய்வம். அவங்க அதாவது கேட்டிங்கன்னாக்கா, ஊரில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போவோம், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு மாலையை வாங்கி மாட்டுறோம், அத்தியை வாங்கி செய்கிறோம், எல்லாமே தப்பு கிடையாது. நம்ம குலதெய்வத்தை நம்ம கும்பிடணும், நம்ம குலதெய்வத்தை நினச்சி பார்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இது சாதாரணமாக வந்ததில்லை. ஒரு பூசணிக்காய் நம்ம விதைச்சோம்னாக்கா அதில் வந்து சுரக்காய் காய்க்கு போகிறதில்லை. நீங்கள் வந்த டிஎன்ஏனுடைய பிளட்டு, அந்த டிஎன்ஏ வந்து மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இறந்தவங்க மொத்த பேருமே திரும்ப 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 அந்த டிஎன்ஏயில் வந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, குலதெய்வத்துக்கு முதல்ல வந்து ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எது வேணால் செய்யறதுக்கு ஆரம்பிங்க. மற்ற தெய்வத்துங்களுக்கு போகலாம், எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் தான். நம்மளுடைய உடலுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா காது மூக்கு கண் வாய், அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நமக்கு வந்து கேட்டிங்களானாக்கா மறைவுஸ்தானம் சொல்லக்கூடாது, மலை ஜலம் கழிக்கிற இடம், இது எல்லாமே ஒரு கிரகங்களாகவே நம்ம பாவிக்கிறோம். அந்த கிரகங்கள் வந்து கெட்டு இருந்தாக்கா அந்த இடம் பாதிப்பு. சூரியன் வந்து கெட்டு இருக்குதுன்னு கேட்டிங்களானாக்கா, ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து கெட்டு போயிருக்கிறாங்கட்டாக்கா வலது கண் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து டேமேஜாக இருக்கும், கண் பார்வை வராமல் அடிக்கடிக்கு நோய் வருது. இப்படியும் இடது கண்ணுன்னு பார்த்திங்கனா சந்திர பகவான் வந்து அவர் வந்து கெட்டு போயிருந்தாருனாக்கா கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா, நம்ம சுவாசிக்கிற அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்துல ஆண்டுகிட்டு இருக்காங்க. இதை நம்ம சுத்தமாக பராமரித்தாவே நம்மளுக்கு நோய் இல்லாமல் வாழலாம். பல பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு உண்டான வழி நம்மக்கிட்டே கொடுத்துருக்குறாரு. அலைய வேண்டியதில் குலதெய்வத்துங்களை வணங்கிட்டு மற்ற தெய்வத்துங்களை வணங்கலாம். மற்ற தெய்வம் இல்லைன்னு நான் சொல்லலை. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, ஊரெல்லாம் தேர் சுற்றி வந்தாலும், தேரில் உக்காந்துட்டு ஊரெல்லாம் அந்த விக்கிரகம் சுற்றி வந்தாலும் கடைசியாக பார்த்தீங்களேனாக்கா அந்த கோயிலுக்குள்ளே தான் போவோம் அந்த விக்கிரகம். அது மாதிரி நம்ம எங்கே போய் சுற்றி வந்தாலும் கடைசியில் ஒரு வீடுன்னு ஒன்று இருக்கலாம், குருவியாக இருந்தாக்கா அந்த கூடுக்குன்னு வந்து ஆகணும். அதே மாதிரி கேட்டிங்கன்னா எங்கே சுற்றி வந்தாலும் நம்ம வந்து குலதெய்வத்துக்கு போய் தான் தீரணும். அதனால் நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிங்க. சரி, அடுத்த மந்திரத்தை பார்ப்போம். அடுத்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். சகல கட்டுக்களையும் உடைத்திட மகாகாளி மந்திர சக்கரம், மந்திர சக்கரமெல்லாம் நான் போட்டிருக்கேன், மந்திரத்தை மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதை பார்த்துக்குங்க. ஓம் ஓம் மகாகாளி, பத்ரகாளி, உக்கரகாளி, உதண்டகாளி, சர்வபூத வேத வேதரூபிணி, சகல ஏவல் கட்டுக்களையும் அறு அறு எரி எரி திருகு திருகு மாறு மாறு நசி நசி தூம் தூம் அற அற ஓம். இதுதான் இதனுடைய மந்திரம். சகல கட்டுக்களையும் உடைக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணணும். இதே மாதிரி வந்து கேட்டிங்களானாக்கா இன்னும் சில மந்திரங்களுக்கு அந்த மந்திரத்தை, இது மந்திரமே போதும், மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு மாதக்கணக்கில் சொல்லியிருந்தாக்கா கேட்கறதுக்கு நல்லாவே இருக்காது. ஆனால் அதோட இந்த மந்திரம் வந்து மகாகாளி மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து மகாகாளி கட்டு உடைக்க மந்திரன்றதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ரொம்ப வந்து உதவியாகும். அதே மாதிரி கேட்டிங்கன்னா முக்கியமான நேரத்தில் மன சஞ்சலமாக இருக்கிற நேரத்தில் இந்த மந்திரத்துங்களை சொல்லலாம். அந்த மந்திரத்துக்களை சொல்லும்போது சரியாக போயிடும். எதிரிகளை வந்து ஒழிக்கணும், எதிரிகளை இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து மகாகாளியினுடைய மந்திரத்தையும் அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணிங்கனாவே போதுமான விஷயம், உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கணும். எதிரிகளை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறத விட அவங்கக்கிட்ட இருந்து நம்ம விலகி நின்னாவே போதும் நினைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா வாழ்நாள் முழுக்க அவங்களோட போராடிக்கிட்டு இருந்தாக்கா நீங்கள் எப்படி வாழறது, கடைசி வரைக்கும் நிம்மதியில் அது போயிடுமே. அதுக்காக தான் சொல்கிறேன், அவங்கள ஒழிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லலை. எதிரியும் நேசிக்கக்கூடிய சில மனுஷனுக்கு அந்த மனசு இருந்தாவே போதுமானது. சரி, ஏவல் பில்லி சூனியம் அழிக்கிறதுக்கு உண்டான மந்திரங்களை நான் சொல்கிறேன். ஏவல் பில்லி சூனியத்தை வந்து அப்படியே அழிச்சிட முடியுமா, நம்ம பார்த்து நேரம்போது அது எரிஞ்சிடுமா, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது கண் திருஷ்டி ஓம்பல் ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட வந்து அண்டாமல் உங்கள் குடும்பத்தை வந்து தீண்டாமல் எந்த விதமான நோயும் பிரச்சனை எதுவும் பண்ணாமல் அது வந்து விலகி போய் உங்கள் குடும்பத்தில் வந்து சுபிக்ஷமும் நன்மையை நடக்கிறதுக்காக இந்த மந்திரத்தைங்களை சொல்லணும். இந்த மந்திரத்தை வந்து தினம் தினம் சொல்லிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா தினம் தினமும் சாப்பிடணும் இல்லையா, அந்த மாதிரி மந்திரத்தையும் கொஞ்சம் நீங்கள்
சொல்லிட்டு வந்தீங்கன்னா சரியா போடும். மாந்திரிகத்துக்கு மிக முக்கியமான மந்திரம், சரிங்க. அந்த மந்திரத்தை சொல்கிறேன், ஏவல் பில்லி சூனியா, அதாவது கேட்டிங்கன்னா வராமல் தடுப்பதற்காக. பைரவ மந்திரம் இது சொல்லலாம். ஓம் வைரவா, ஓங்கார வைரவா, சக்தி வைரவா, சக்கர வைரவா, சகல ஏவல் பில்லி சூனியங்களையும் பூத பிரேத பேய் பிசாசுக்களையும் நசி நசி நசி, என் சத்துருக்களை நசி நசி, மசி மசி, தாக்கு தாக்கு, எரி எரி, அழி அழி, ஊம்பட் சுவாக. ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டுக்கிறேன், என்னை பாச சொல்லிவிடுவாங்க, பார்த்து நீங்கள் கரெக்டாக சொல்லிக்கோங்க, சொல்லி கற்று வச்சுக்கோங்க. எனக்கு வைரவ மந்திரம், வைரவ மந்திரம் இருந்தாவே போதுமானது, நிறைய பகைவர்களை அழிச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து பைரவர்ன்றவர்கள் பார்த்தீங்களானாக்கா சனி பகவானுக்கு குருன்னு சொல்கிறது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவங்க. மனுஷனுக்கு வந்து ஏழரை சனி பிடிக்கும் போது, அஷ்டமத்து சனி பிடிக்கும் போது, கண்டக சனி பிடிக்கும் போது, அர்த்தாஷ்டம சனி பிடிக்கும் போது, இந்த காலகட்டத்தில் வந்து கேட்டிங்களானாக்கா ஏன் கேட்டிங்கனாக்கா நாய் கடிச்சிச்சா ஏழரை சனி பிடிச்சிடான்னு சொல்லுவாங்க, நாய் துருத்தின்னு வச்சா பிடிக்க போகுதுறான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல் காடுன்னு சொல்லக்கூடிய இந்த கால பைரவனை நம்ம வணங்குறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. நீங்கள் தாராளமாக வணங்கலாம், தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். கால பைரவனை மந்திரத்தை சொல்கிறது மட்டும் இல்லை, ஊனமுற்ற மனிதர்களுக்கு வந்து ஊனமுற்றவங்களை தான் ரொம்ப பிடிக்குமா சனி பகவானுக்கு. ஊனமுற்றவங்களை ஏன் பிடிக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அவரே ஒரு ஊனமுற்று இருந்து எல்லாமே வந்து அவரை வந்து மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப பேசியிருக்காங்க. அதனால் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய துன்பங்கள் வருது, மன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலனாக்கா கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஊனமாக இருக்கிறவங்கள வந்து நீங்கள் தடவி போய் உதவி செய்யணும். ஊனமாக இருக்கிறவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் வர மாட்டேங்கிறாங்க. வர்றவங்க வந்து கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியாமலே பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க. வாயில்லா ஜீவன் இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, நாய் இருக்குது, அதாவது கேட்டிங்களா ஆடு மாடு கோழியை வந்து வளர்த்து வித்தமானாக்கா காசாகணுங்க அவங்க எதுவும் வளர்த்துக்கிறாங்க. நாய்களை வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர் லம்பன் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு நாய் ஜீவன் கால பைரவன் வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி கிடைச்சாக்கா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் அந்த கால பைரவனுக்கு உணவோ அது பசிக்கு ஆற மாதிரி நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விமர்சனம் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்களானாக்கா காலபைரவனுடைய கட்டளை இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல. இன்னும் சில விஷயத்துக்கெல்லாம் நான் பொறுமையாக சொல்லிக்கிட்டு வரேன் நான். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா அதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ஊனமுற்று இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஊனமுற்று இருக்கிறாங்க, அனாதையாக்கப்பட்டு இருக்கிறாங்க, பெற்ற தாயும் தகப்பனும் இல்லாமல் கண்ணீரோடு ஒரு வேளை உணவுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள போய் தேடி போயிட்டு ஆசிரமத்தங்களை தேடி போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு மாதத்துக்கு ஒரு முறை உணவை கொடுங்க. நான் செய்கிறேன், நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்களானாக்கா மற்றவங்களுக்கு மட்டும் அறிவுரை சொன்னால் போதாது, அதை முதல்ல நம்ம வந்து பின்பற்றணுன்ற மாதிரி நான் செஞ்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்களானாக்கா அது செய்கிறது மிகப்பெரிய புண்ணியம். இந்த ஜென்மத்தில் கண்ணு முன்னாடியே மற்றவங்களுடைய சிரிப்பில் வந்து அந்த மாதிரி யாருமே இல்லாமல் ஒரு உறவும் இல்லாமல் எல்லாமே யாரும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி போய் உறவுக்காரம் போய் நின்னீங்கன்னாக்கா அவங்க கண்ணிலேருந்து வர அந்த ஆனந்த கண்ணீர் வந்து கண்டிப்பாக இருக்கிற கருமத்தையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போக்கி உங்களை காப்பாற்றும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இது என்னுடைய வேண்டுகோளாக கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம எல்லாம் ஒரு முறை கஷ்டப்படும் போது சாப்பிட்றேன்னு கேட்கறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. நம்ம போயும் அது கேட்காத போயிட்டுமானாக்கா அப்போ நம்ம பூமியில் பிறந்ததுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இல்லாத போயிடும். ஒரு மனுஷனாக பிறந்தவன் ஒரு செடியாவது நட்டு அது மரமாவது உருவாக்கிட்டு போகணும். அந்த மரத்தோட நிழலில் வந்து நாலு பறவையோ நாலு மனுஷனோ நின்றுட்டு போன இலைப்பாறிட்டு போனாங்கன்னாக்கா அதுவே ஒரு பெரிய புண்ணியம்தான். அதனால் மாதத்து நம்மளால் எத்தனையோ செலவு இருக்குது, அது ஒரு செலவாக போயிட்டு ஒரு ஒரு ஆசிரமமோ அநாத ஆசிரமமோ ஒரு ஊனமுற்றவங்க ஆசிரமமோ இல்லை இந்த வாயிலா ஜீவன் சொன்னோம் இல்லையா கால பைரவன் சொன்னோம் இல்லையா அது வந்து எங்கேயாவது வந்து ஊனப்பட்டு அடிபட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாக்கா ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா வானத்திலிருந்து வரக்கூடிய துஷ்ட சக்திகளை கூட மோப்பத்த சக்தியாலையும் தன்னுடைய கண் பார்வையாலும் முதல்ல கண்டுபிடிக்கக்கூடிய ஜீவன் எதுன்னு சொல்லி கேட்டிங்களேனாக்கா காலத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய அந்த கால பைரவன் மட்டும்தான். அதே மாதிரி கேட்டிங்கன்னா பசு மாடு, பசு மாடாக இருக்கு, மாடு இருந்தால் எல்லா மாடுமே காட்டி தான் கொடுக்கும். பசு மாட்டுக்கு என்ன அதை நம்ம வீட்டில் கட்டி வச்சுருந்தோம், அதை பற்றி பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பசுக்குன்னு வந்து ஒரு 1000 அர்த்தம் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க, மிகப்பெரிய பிரச்சனைலேருந்து நம்ம மீண்டு வரலாம். சரிங்க, அடுத்த மந்திரத்துக்கு நம்ம போவோம். சர்வசித்தி மகா கணபதி ஸ்தோத்திர மந்திரம். ஏன்னு கேட்டிங்கன்னா சர்வசித்தி கணபதி கணபதி மந்திரமே வந்து கேட்டிங்கன்னாக்கா எல்லோருக்குமே வந்து கிடைக்கிறது ஒரு இது. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் முதல்ல எல்லா விஷயத்தையும் சேர்த்துக்க முடியும். ஏற்கனவே கணபதி மந்திரம் நிறையா சொல்லியிருக்கிறோம், இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மந்திரம் மாதிரி போட்டுருங்க, ஒரு பார்த்து செஞ்சுக்க சரிங்களா. ஏகாந்தம் மகா காயம் தப்த காஞ்சனம் சந்தீபம் லம்போதரம் விசாலாட்சம் வந்தேகம் கணநாயகம் சர்வ விக்ன ஹாரம்பதேவம் சர்வ விக்ன விபத் பஜனம் சர்வசித்தி
பிராதஸ்தரம் வந்தேகம் கணநாயகம். இந்த மந்திரத்தையும் வந்து நீங்கள் கணபதி மந்திரமாக நீங்கள் சொல்லி இதிலிருந்து நீங்களும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்களனாக்கா உங்களுக்கு இன்னொரு மந்திரத்தை சொல்கிறேன், சகல மாந்திரிக சித்தி மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் வச்சுங்க. இது வந்து என்னால் வேகமாக சொல்ல முடியாது, பொறுமையாக சொல்கிறேன், ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பொறுமையாக சொல்லிக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி வந்து மாந்திரிகத்தை மந்திரத்துங்களை வந்து ரொம்ப பெரிய பெருசாக சொல்லாதீங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள், சின்னதாக சொல்லுங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த மந்திரத்தை வந்து பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு நான் புரியுற மாதிரி தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்களானாக்கா இந்த மந்திரத்தை நான் சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். எந்த மந்திரமும் விடுபடக்கூடாது, விட்டு போகக்கூடாதுக்காக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? சொல்கிறோம் பாரு, பார்த்துங்க. ஆரோக்கியம் பிரதத்து நோ தினகர சந்திர யோச நிர்மலம் பூதிமம் பூமி சிராத சித்தியே பிராச்சினம் பிராஜ்னம் குரும் கௌரவம் கான்ய கோமல வாக்கு விலாச மாதுளம் மந்தோ மந்தோடுதம் சர்வ சர்வத ராசிஷர் பாஷ பாஷிபலம் விரோ விரோதச மனம் கேது சூல யோன் தினம். இதுதான், இது வந்து சரியாக எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் மனப்பாடமாக சொல்லிங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா கேதுனுடைய மந்திரம் வந்து நிறைய மந்திரம் இருக்குது. இது சூரியத்துக்கு ஆரம்பித்து கேது வரைக்கும் முடியுது இந்த மந்திரம். இது வந்து கேட்டிங்களா ஏழு வகையான நம்மளுடைய கிரகங்களுக்கு உண்டான மந்திரமாக தான் இது. ஏன்னு கேட்டிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கோங்க, சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க. ஏதாச்சும் குறையாக இருக்கலாம், இந்த மந்திரத்தை சொல்லும்போது குறையாக இருக்குது தான், அதை பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு வந்துடுங்க, சரிங்க? இப்போ வந்து பார்த்தீங்களானாக்கா இப்போ நம்ம சொல்ல வேண்டிய மந்திரத்தை வந்து பாருங்கள். இந்த மந்திரத்தில் வந்து உங்களுக்கு கடைசியாக சொல்கிறதுனால எல்லா மந்திரத்தையும் நான் சொல்லி விட்டுறேன், நீங்கள் பார்த்து செஞ்சுக்கங்க, சரிங்க? மந்திரங்கள் ஓம் ஹரஹர ஓம் ஹரஹர ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஹரஹர சிவ ஓம் ஹரஹர சிவசிவ வசீகர வசீகர சர்வ பூத பிரேத பிசாசு. இது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மந்திரம் வேணாம், ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த மந்திரத்தை வந்து நம்ம கொஞ்சம் நம்ம விட்டு செய்யலாம் தேவை. அடுத்த மந்திரங்கள் பார்க்கும்போது வந்து ஓம் ஓம் ஹாம், இது வந்து சிதம்பர உச்சாடன மந்திரம், உச்சாடனத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமாக. ஓம் ஹாம் ஹாம் சிரர சிரர எரி எரி ஹர ஹர நசி நசி சிவ சிவ உச்சாடனாய உச்சாடனாய மாறினாய மாறனாய சங்க சங்க ஏஷே சாமுன்னி சாமுண்டி அகோர 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 ஏஷினி ஓம் காலக்னி சிவசிவ சிதம்பர ஹவ்வும் ஹவ்வும் ஹகர ஊகர மகர விந்து நாத பரபிரம்ம மூர்த்தி ஆணை ஓம் நமசிவாய 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 ஓம் நமசிவாய. இதுதான் என்னுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை கொஞ்சம் ஞாபகமாக வச்சுங்க, ரொம்ப நல்ல மந்திரம். சிதம்பர கட்டு சக்கரன்ற மந்திரம்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. நமச்சிவாயன்ற மந்திரத்துக்குள்ளே வந்து இது எல்லாமே அடங்கி எல்லாத்தையுமே ஒடுக்கி வைக்கிற மந்திரம். உஷாரை பார்த்து சொல்லிக்கோங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், சரிங்களா? சரி, இன்னொரு மூணு மந்திரங்கள் இருக்குது, அந்த மந்திரத்தையும் சொல்லிடுறோம், அதையும் நீங்கள் கேட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து சம்பளம் உச்சாடனம் வேதனை சின்ன சின்ன மந்திரம் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த மந்திரத்தையும் சொல்லிடுறோம், அதையும் கேட்டுக்குங்க. கொஞ்சம் கேட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நல்லதாகவும் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே சொல்லி விட்டுறேன். சரி, இந்த மந்திரத்துலேருந்து பார்த்தீங்களானாக்கா இப்போது வசியத்திலிருந்து மோகனம் வரைக்கும் சின்ன சின்ன மந்திரங்களை கேட்டிருக்கீங்களா, அந்த மந்திரத்தையும் நான் சொல்லி விட்டுறேன், இதையும் நீங்கள் கேட்டுக்குங்க, கொஞ்சம் ஞாபகமாக கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்களா மந்திரங்கள் வந்து இன்னொரு முறை நம்ம நீங்கள் கேட்டாலும் சொல்ல முடியாது, அடுத்த வேலைக்காக நம்ம போயிடுறோம், அதனால் நீங்கள் பார்த்து உஷாராக பார்த்து செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு தொல்லை இல்லாமல் நிம்மதியாகவும் இருக்கும். சரி, முதல் மந்திரத்தை நம்ம சொல்கிறோம். இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா மோகனத்திற்கு மூல மந்திரமாக இது ஏற்றிக்கோங்க, சரிங்களா? ஓம் கிளியும் சவ்வும் ரீயும் சிறியும் ஹையும் ஓம் சன் மசிவாயன மோகனாய மோகனாய சுவாக. இதுதான் என்னுடைய மந்திரம், மோகனத்துக்கு முதல் மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லி இதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவம் இது பண்ணிக்கோங்க. ஒன்று இப்போ பொறுமையாகவே சொல்லுங்கள், ஒன்றும் அர்ஜென்ட்டு அவசியம் அவசரமெல்லாம் எதுவும் இல்லை. மந்திரத்துங்களை வந்து கற்றுக்கும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கிட்டீங்களா நல்லாயிருக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் வசியத்திற்கு மூல மந்திரத்தை நான் சொல்லிடுறேன், அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கோங்க. ஓம் ஸ்ரீயும் ஹவ் ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்ரீயும் ஓம் யங் யனம சிவா சர்வலோக வசி வசி சுவாக. இதனுடைய மந்திரத்தை
நீங்கள் வசியத்துக்காக பயன்படுத்திக்கோங்க. இது மூல மந்திரம், வெறும் மந்திரம், மந்திரத்தை நம்ம எழுதிக்கலாம், எத்தனை மந்திரம்னா எழுதிக்கலாம், நம்மளே உருவாக்கலாம், ஆனால் மூல மந்திரத்துங்களை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்காதீங்க, வச்சுக்கோங்க பத்திரமா, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உச்சாரணத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறேன். அந்த உச்சாரண மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சிம்பிளான மந்திரத்தை கேட்டுன்னு மட்டும் நினைக்காதீங்க, நல்ல நல்ல மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்து ஒழுங்காக எழுதி வச்சுக்கோங்க. ஓம் ரங் ரியும் ஸ்ரீயும் ஹையும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் ஸ்ரீயும் ரீயும் வய நமசி. இந்த மந்திரத்தை ஓம் சுவாக குரு வந்து கேட்டிங்கன்னாக்கா 1008 போடணும் வேண்டிய நிலைமையாக இருக்கும். இதெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க. உச்சாரண மந்திரம், இந்த உச்சாரண மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு உண்டான நல்லதுகள்லாம் நிறைய நடக்கட்டும். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அடுத்தது வந்து செய்ய வேண்டிய ஸ்தம்பனத்துக்கு உண்டான மூல மந்திரத்தை சொல்கிறேன். ஸ்தம்பனம் வந்து கேட்டிங்கன்னாக்கா ஸ்தம்பனம் அதை ஸ்தம்பிக்க வைக்கிறது இல்லையா, அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிடுறேன். கடைசி மந்திரம் உசாராக கேட்டு வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபோன் பண்ணாலும் இன்னொரு பண்ண சொல்ல மாட்டேன் நான், கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீயும், அதாவது ஸ்தம்பனத்துக்கு உண்டான மந்திரம், ஸ்ரீயும் நம சிவாய ஓம் சுவாக. இந்த இதுதான் இது, அதாவது கேட்டிங்கன்னாக்கா முதல்ல சொல்ல ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவாய ஓம் சுவாக என இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உரு போட்டுக்குங்க. அதாவது கேட்டிங்களா ஸ்ரீயும் நம சிவாய ஓம் சுவாக இதையும் சொல்லலாம் நீங்கள், ஆனால் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவாய ஓம் சுவாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். தம்பனத்துக்கு தான் இந்த மந்திரம், வேறு எதுக்கும் கிடையாது. இந்த மந்திரத்தை கரெக்டாக பிரயோகம் பண்ணி நீங்கள் செய்ய வேண்டியதை வந்து தம்பனம் பண்ணும்போது வந்து இதை நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும், சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ரோஷணத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஆக்ரோஷண மந்திரம் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக போகும், பொறுமையாக கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இன்னொரு முறை உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. ஓம் ஐயும், அதாவது ஆக்ரோஷணத்துக்கு உண்டான மந்திரம், ஓம் ஐயும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் கிளியும் ரீயும் ரிங் கிளியும் ஸ்ரீயும் சவ்வும் ஹையும் நமசி நசிவாயமா நாசியமாவா நசியமாவா ஓம் ஆக்ரோஷனாய எனமசி ஹா எனமசி வா கிடையாது எனமசி ஹா ஓம் சுவாக. இந்த மந்திரம் ஆக்ரோஷண மந்திரம் கரெக்டாக பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு செய்யுங்க. நான் எல்லாட்டையும் ரொம்ப ரொம்ப பேப்பரில் தான் எழுதி போட வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? வேதனத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிடுறேன் கேட்டுங்க. ஓம் ஐயும் ஸ்ரீயும் ரீயும் சவ்வும் கிளியும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் ஹையும் நமஸ் நய வசிமா ஓம் சுவாக. இதுதான் என்னுடைய மந்திரம் வேதனத்துக்கு. வேதனைன்னா தெரியுங்க இல்லையா, மனுஷனுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா இன்னொரு முறை சொல்லிட்டு பாருங்க. வேதனை ஓம் ஐயும் ஸ்ரீயும் ரீயும் சவ்வும் கிளியும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் ந ய வ சி மா ஓம் சுவாக. இதுதான் அந்த மந்திரத்தை, கடைசி மந்திரத்தை வந்து மறந்துட்டேன்னு நினைக்க போகிறீங்க, அது செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வித்வேஷணத்துக்கு மந்திரங்களை சொல்லிடுறேன், அந்த மந்திரத்தை வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? வித்வேஷணம், ஒரு மனுஷனுக்கு வந்து எண்ணற்ற எத்தனை விதமான சக்திகள் இருந்தாலும் சில வந்து பொருட்கள் மூலிமா தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். வித்வேஷணத்துக்கு மூல மந்திரத்தை சொல்கிறோம். ஓம் ஸ்ரீயும் ரீயும் சவ்வும் ஐயும் கிளியும் கிளியும் ஐயும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் ஓம் யவ ய வ சி ந ம ஓ சுவாக. இதுதான் அதனுடைய மந்திரம். லாஸ்ட் வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் ய வ சி நம, அது நமச்சிவாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை வகையான மாந்திரிகத்தை அத்தனை வகையான மாந்திரிகத்தை வந்து நம்ம பிரயோகம் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான மந்திரத்துங்களை வந்து அந்த மூன்றாவது எழுத்தை விட்டுட்டு நாலாவது எழுத்தை மாற்றி போட்டிங்கள்னாவே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வசியமாவாய் நசியமாவாய் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்களா நீங்கள் எழுத்து அந்த கோரிக்கை கரெக்டாக முடிக்கும், சரிங்களா? இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மாரண மந்திரத்துங்களுக்கு நம்மளுக்கு இப்போ அவசியமெல்லாம் கிடையாது, இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணாவே கரெக்டாக வந்துடும், சரிங்க? இப்போ நான் போட்டிருக்கிற ஒவ்வொரு பதிவும் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு உண்டான வழிகளை பார்த்து செய்துக்குங்க. அதே மாதிரி கேட்டிங்களானாக்கா இன்னொரு மந்திரத்தை சொல்லி விட்டுறேன், அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கி. ஏற்கனவே போட்டிருக்கிற மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? மூல மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சக்தி மனோசக்தி இச்ச சக்தி கிரிய சக்தி ஞான சக்தி பராசக்தி சித்தி புத்தி யோக யோகனான அஷ்ட சித்தி ஜீவமுக்தி சர்வசக்தி ராஜேஸ்வரி ஓம் ரிங் அங் சிங் நம சிவாய வசியமாவாய் ஓம். இந்த மந்திரத்தை கொஞ்சம் ஞாபகமாக எது வச்சுக்கோங்க. முக்கியமான மந்திரங்கள் மந்திரம் அவங்கள்ட்ட மூல மந்திரம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. ஏன்னு கேட்டிங்களானாக்கா மூல மந்திரன்றது ரொம்ப முக்கியமான விஷயமானது. ஓம் ரீயும் ஸ்ரீயும் கிளியும் சர்வ சம்மோஹரி சக்தி புவனேஸ்வரி ஓம் சுவாக. இது மந்திரத்தை கொஞ்சம் ஞாபகம் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூல மந்திரம் சொல்கிறது வந்து ஓம் ஓங்கார ரிங்கார வாழை ஐயும் கிளியும் சவ்வும் திரிபுர புவனே சவ்வும் கிளியும் ஐயும் சத்ரு சங்காரி
வீசுகுறி பராசரம் பராசர ரூபி குண்டலினி சக்தி மகாமோஷ குரு குரு ஓம் சுவாக சிவசிவ சுவாக சிவா சுவாக. இந்த மந்திரத்துங்களை கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மந்திரங்கள் கிடையாது. மந்திரத்துங்களை போகிறதுனாக்கா மகா அதற்கடியில் 15 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் தான் இருக்குது. இந்த மந்திரத்தை ஞாபகமாக வச்சுக்கிட்டு நீங்களும் பிரயோகம் பண்ணி மற்றவங்களுக்கும் பிரயோகம் பண்ணி கொடுங்க. அடுத்தது வந்துட்டுலாம் 8 வகையான அஷ்ட கர்மத்தை எப்படி செய்கிறது, அதுக்கு உண்டான வழிகள் எப்படின்றது, பிள்ளையார் ஆரம்பத்தில் வந்து எப்படி செய்கிறதுன்றத மொத்தத்தையும் தெளிவாக உங்களுக்கு போட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ நீளம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய நன்மைக்காக இதை சேர்த்து வைங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் செய்து முடியுங்க. நான் போட்டிருக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் உங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தியோடு வரதுக்கு உண்டான வழியை நான் சீக்கிரமாக செய்து எல்லா விதமான மாந்திரிகத்தையும் சீக்கிரம் போட்டு முடிக்கிறேன். நான் உங்களை வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.